நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு அதை பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் பிரம்ம மூர்த்தத்தில் வழிபாடு செய்கிறீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருந்து அவங்க விளக்க அமர்த்திட்டு போயிட்டதுனால, ஒரு ஈ விளக்க அமர்த்திட்டு அது பறந்து போகுதுன்னா பெரிய விஷயம் இல்லைம்மா. இறை வழிபாடு இருக்கிற அன்னைக்கு மட்டும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி இருக்குது, நேர்மறை ஆற்றல்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பால் அடிக்கடி தெரிஞ்சு போகிறது, பால் பொங்க விடுறது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல நாள் போது வீட்டில் சண்டை சச்சரவு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட வாசம் வீட்டில் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் இதெல்லாம் குறைக்கும். எந்த கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பயம் இருக்குது, பிரச்சனை அதை நினச்சி நம்மளுக்கு வந்து வருத்தம் இருக்குது அப்படின்னாலும் இருக்கவே இருக்காரு சிவபெருமான். அப்போ ராகு சரியில்லை அப்படின்றது, இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம் வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகுதுன்னா 100%க்கு 100% யாருக்கோ குடும்பத்தில் ராகு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஜாதக ரீதியா. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் கேள்வி பதில் நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களும் உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களும் எப்பயும் போல் நம்மளுடைய ஆன்மீக உலால காத்துட்ருக்கு. இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை தரதுக்காக மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபாருளாலன் மேம் இணைந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நேயர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டிருக்காங்க. ஒரு சில கேள்விகள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல் நேயர் வந்து, மேடம் நான் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்கிறேன். காலையில் ஈ ஒன்று பூஜை அறையில் என் மீது அமர்வதும் சாமி படங்கள் மீது அமர்வதும் பூஜை ரூமையே சுற்றி சுற்றி வர்றதுமா இருக்குது. தினமும் இப்படி தான் இருக்குது. இது நல்லதா கெட்டதா? இது மட்டும் இல்லாமல் ஒரு 7 மணி போல் ஈ காணாமல் போயிடுது. ஒரு நாள் என்ன பண்ண, பிரசாதமாக சர்க்கரை வச்சுருந்தேன், அதன் மீது அமர்ந்து பிரசாதத்தட்ட நான் லைட்டாக தட்டி விட்டேன், பறந்து போன ஈ அதுக்கப்புறம் நான் பார்க்கல. விளக்கு பக்கத்துல இருக்கும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, அதை அணைத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. பிறகு கொஞ்ச நேரம் பூஜை ரூமில் சுற்றியது, பிறகு காணாமல் போய்விட்டது. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஈ வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பேருமா? பேர் வந்து இல்லை மேம், பேர் சொல்லி இல்லை. அவங்களுடைய இதுல ஐடியில வந்து சங்கின்னு இருக்கு. சரி, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு அதை பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் பிரம்ம மூர்த்தத்தில் வழிபாடு செய்கிறீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருந்து அவங்க விளக்க அமர்த்திட்டு போயிட்டதுனால, ஒரு ஈ விளக்க அமர்த்திட்டு அது பறந்து போகுதுன்னா பெரிய விஷயம் இல்லைம்மா, அதனால் அது வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பாவிக்கிறாங்க, மனசில் வந்து சஞ்சலப்படுறாங்க. எந்த தப்பா இருந்தாலும்மா, நீங்க பாட்டு உங்களோட வழிபாடு பண்ணுங்க. நீங்க என்ன வழிபாடு பண்றீங்க அப்படின்றது கொடுக்கல. இப்ப இந்த மாதிரி அது உங்க மனசுல ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜியாவே இருந்துச்சுன்னா கூட நம்ம மைஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும்மா. அந்த மைஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் உங்களோட பிரம்ம மூர்த்த பூஜையில நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா மைஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் தொடர்ந்து வந்து பாருங்கள், 21 நாள் பாராயணம் பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த ஈ ஒரு உயிரினும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது பார்த்தீங்களா, நம்மளோட கவனத்தை திசை திருப்புறது அப்படின்றது இருக்காது. நீங்கள் பாட்டுன்னு பாராயணம் பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாமா. நிச்சயமா மேம். ஏன்னா விளக்கு ஏற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் அதுவும் பூஜை பண்ணும்போது அணைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மனசு சஞ்சலம் தான் படும். சஞ்சலம் ஆனால் வேண்டாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. அடுத்ததாக தமிழ் செல்வி அப்படிங்கிற நேயர், வணக்கம். எங்களுடைய வீட்டில் ஆன்ம விளக்கு மட்டும் ஏற்றி வருகிறேன், அது மட்டும் போதுமா? வெள்ளிக்கிழமை 6 to 7 PM பூஜை செய்து வருகிறேன். ஆனால் அந்த நாளில் ஏதோ வாக்குவாதம் இல்லைனா பிள்ளைகளால் சிறிய மனவேதனை உள்ளது. மற்ற தினங்களில் அப்படிப்பட்ட சலனம் இல்லை, ஏன் என்று தெரியவில்லை, என்ன செய்வது சொல்லுங்கள். தமிழ் செல்வி உடுமலையிலிருந்து.
தமிழ் செல்வி, நீங்கள் வந்து சந்தேகப்படுறது ஒரு நியாயமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, எப்போ நம்ம இறை வழிபாட்டில் நம்ம வந்து இறை வழிபாடு இருக்கிற அன்னைக்கு மட்டும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி இருக்குது, நேர்மறை ஆற்றல்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு மெழுகும் போது கண்டிப்பாக கல்லுப்பு போட்டு மெழுகுங்க. அதே மாதிரி பாருங்கள், வீட்டு பக்கத்தில் பசு இருக்குது, பசு மடம் இருக்குது, இல்லைன்னா வந்து பசு வளர்க்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மாதந்தோறும் மாத பிறப்பு அன்னைக்கு, அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு, இல்லை பௌர்ணமி அன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாலு வாழைப்பழம் பசுக்கு நம்ம கையால் கொண்டு போய் கொடுக்கணும். அது ஒன்று பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் வந்து பாருங்கள், மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது டெய்லி செய்யுங்க. ஏன்னா வந்து நல்ல அதிர்ஷ்ட காற்று அப்படின்றது வீட்டில் இல்லை, அதனால தான் முக்கியமாக வந்து பாருங்கம்மா, பால் அடிக்கடி தெரிஞ்சு போகிறது, பால் பொங்க விடுறது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல நாள் போது வீட்டில் சண்டை சச்சரவு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட வாசம் வீட்டில் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் இதெல்லாம் குறைக்கும். அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா மகாலட்சுமியினோட காயத்ரி 108 முறை சொல்கிறது விசேஷமாக, முடியல அப்படின்னா 21 முறை டெய்லி சொல்லுங்கள் பாருங்கள். இந்த பிரச்சனைலாம் அப்படியே காணாமல் போகிறது, அதாவது சூரியனை கண்ட பனி போல் விலகிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியுமா. நிச்சயமா, தெய்வ வழிபாடே எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த சமயத்தில் சண்டை சச்சரவு வரும்போது மனசு சஞ்சலப்படதான் வேண்டாம், அழகா ஒரு பாராயணம் பண்றதன் மூலமா நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அடுத்ததா கீதா சபா அப்படிங்கிற நேயர், அம்மா கெட்ட விஷயம் பேசும்போது கௌலி சொல்லிவிட்டது, நான் என்ன செய்வது, பயமாக இருக்கிறது. பரவாயில்லையம்மா, கௌலி வந்து சொல்லிச்சு அப்படின்னா அந்த கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். பரவாயில்ல, எந்த கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பயம் இருக்குது, பிரச்சனை அதை நினச்சி நம்மளுக்கு வந்து வருத்தம் இருக்குது அப்படின்னாலும் இருக்கவே இருக்காரு சிவபெருமான். சிவபெருமானோட காலை பிடிச்சிங்களானா எது நடக்கிறதா இருந்தாலும், 100% நடக்கிறதா இருந்தாலும் அது 10% போயிடும். இதுதான் சொல்லுவாங்க பார்த்திங்களா, தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடும் அப்படிம்பாங்க. அப்போ பொதுவாகவே இதுக்கு ஒரு பாராயண முறை அப்படின்றது இருக்குமா, கோளறுபதிகம் பாராயணம் பண்ணுறது. கோளறுபதிகம் பாராயணம் பண்ணுறதுன்றது வந்து பாருங்கள், நாள் நாள் கோள் நாள் நட்சத்திரங்கள் நாள் நல்லவர்கள் நாள் கெட்டவர் நாள் அங்காளி நாள் பங்காளி நாள் உறவுக்காரங்கள் நாள் சொந்தத்தினால பந்தத்தினால எதிர் வீடு பக்கத்து வீடு மிருகங்கள்னால ஒரு எந்த ஒரு உயிரினங்கள்னாலையும் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எந்த பதிகத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோளறுபதிகத்துக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி கோளறுபதிகம் பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணும்போது எது வரணும்னாலும் அது வந்து வாசலோடு நின்றுடும், வீட்டுக்குள்ளே வராது, எந்த பிரச்சனையும் உங்கள் குடும்பத்தையே அண்டாது, கவலைப்படாதீங்கம்மா. நிச்சயமா மேம், கோளறுபதிகம் ஒன்று போதும், ஒன்று போதும். அடுத்ததாக வந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் நேரம் இடம்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர், என் மகனுடைய பெயர் அனிருத், பிறந்த தேதி 27/3/1995, அதிகாலை 1:11 பாம்பேயில் பிறந்திருக்கான் பையன். திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் திருமணம் எப்போது நடக்கும், திருமணம் வாழ்க்கை எப்படி இருக்கும், குரு மறைவு, மாந்தியுடன் சேர்க்கை மற்றும் சனி புதன் சுக்கிரன் சேர்க்கையினால் ஏதும் பாதிப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை, பயப்பட வேண்டாம். அதாவது சனி மாந்தி சுக்கிரன் சேர்க்கை. ஆமாம், ஓகே ஓகே. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி புதன் சுக்கிரன் சேர்க்கைமா, சனி புதன் சுக்கிரன், அதுவும் இல்லாமல் குரு மறைஞ்சிருக்கு மாந்தியுடன் சேர்க்கையாக இருக்கு. குரு மறைஞ்சிருக்கு மாந்தியுடன் சேர்க்கை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் இறை வழிபாடு எடுத்துக்கணும். அதே மாதிரி திருமணம் தள்ளி போகுது அப்படின்னும் போது நம்ம செய்ய வேண்டியதே ஒன்றே ஒன்று தாம்மா. இவங்களோட கலத்திரஸ்தானம் நம்மளுக்கு தெரியல, பட் இருந்தாலும் எதுவுமே எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. முருக வழிபாடு, நான் ஆல்ரெடி நம்ம முருகரை பற்றி நிறைய பேசியிருப்போம். இவங்க என்ன பண்ணணும்னாம், முருக வழிபாடு அப்படின்றது அந்த பர்சன் கல்யாணம் ஆகாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேரும் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அனிருத், 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 அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி முருக வழிபாடு அப்படின்றது செய்யணும். 48 தொடர்ந்து முருக வழிபாடு செய்யணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா கூடம்மா, டெய்லி இவர் முருகர் கோயிலுக்கு போகணும், முருகரை இவர் பார்க்கணும், 9 முறை முருகரை சுற்றி வரணும் சரிங்களா.
இவர் 48 நாள் தொடர்ந்து போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அதே முருகர் கோயிலுக்கு போயிட்டு, இல்லை அவங்களுக்கு சந்தேகம் வரும் முருகர் தனித்து இருக்கணுமா இல்லை வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்களானாம்மா, திருமண கோலத்தம் கோலத்தோட அதாவது வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானா இருந்தால் விசேஷம், இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, தனித்து இருந்தால் கூட பரவாயில்லை. முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு ஒரு நெய் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே கோயிலில் நவகிரகங்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரம்பருப்பு இருக்குது பார்த்திங்களாம்மா, தோரம்பருப்பு முழுசாக இருந்தாலும் சரி உடச்சி இருந்தாலும் சரி செகப்பு கலர் துணி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிடணும். அந்த துணி என்ன துணி, காட்டன் துணி, மல்லு துணி, லைனிங் துணி, ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த துணி வாங்கி நல்லா அலசி அதை வந்து காய வச்சுட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது பன்னீர் கொஞ்சம் தெளித்து அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு தோரம்பருப்பு போட்டு செகப்பு கலர் நூல் போட்டு இந்த சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றுவோம் இல்லாமல் அந்த மாதிரி சின்ன மூட்டை கட்டி வச்சிடணும். வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 முறை நவகிரகங்களை சுற்றி வந்துட்டு இதை தொடர்ந்து வந்து பாருங்கள் 48 நாள் தொடர்ந்து செய்யணும். இல்லை செவ்வாய்க்கிழமை தோறும் மட்டும் முருகர் கோயிலுக்கு போகிறோம், முருகர் கோயில் ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னா 21 செவ்வாய்க்கிழமை பண்ணணும். நல்ல வரம் கூடி வருமா கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஜாதக ரீதியாக ராகுகேது தோஷம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு முறை காலத்தினாதரை போயிட்டு அங்கே காலசில பரிகாரம் அப்படின்றது பண்ணுறாங்க இல்லையம்மா, ராகுகேது தோஷ நிமித்தி பூஜை பண்ணுவாங்க, அதுவும் ஒன்று பண்ணிட்டு வந்துட்டு இதுவும் ரெகுலராக செஞ்சு குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்து இது ரெண்டும் செஞ்சால் போதும்மா, கல்யாணம் அப்படின்றது ஈஸியாக கூடி வரும்மா, நல்ல வாழ்க்கையும் அமையும், கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா. நிச்சயமா மேம், இவங்க பாம்பேயில் இருக்காங்களா இல்லை அனிருத் பிறந்தது மட்டும் தெரியல, ஒருவேளை இப்ப பாம்பேல இருந்தாங்கன்னா முருகன் கோயிலுக்கு போக முடியுமா இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? இல்லம்மா பாம்பேல நிறைய முருகர் கோயில் இருக்கு, பாம்பேல டெல்லியில நிறைய முருகர் கோயில் இருக்கு, அவங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கா ரொம்ப தூரத்துல இருக்கா அப்படின்றதுதான் தெரியல, பக்கத்துலயே இருந்தா 48 நாள் தொடர்ந்து செய்யணுமா, கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு வரலாம் இல்லைங்களா, அது வந்து நல்ல பலனை கொடுக்குமா. நிச்சயமா அனிருத்துக்கு வந்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கு எங்க சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த விஷயங்களை நீங்க செய்யறதன் மூலமா உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்குங்கிறத மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயமா வந்து பலன்கள் கிடைக்கும். மேம் அடுத்ததுதான் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா பெயர் குறிப்பிடலை, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் அடிக்கடி வந்து தண்ணி டேப்பால பிரச்சனை வருது, தண்ணி வந்து சிந்துது அதிகமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் உபகரணம் ஏதாவது ஒண்ணு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஒண்ணு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகுது, இல்லனா பல்பு வந்து போயிடுது, இல்லனா வந்து வாஷிங் மிஷின், இதெல்லாம் அடுத்தடுத்தே நடக்குது. அதாவது ஒண்ணு சரி பண்ண ஒண்ணு சரி பண்ண அடுத்தடுத்து வருது. தண்ணி டேப் பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு டேப் எப்பயுமே வந்து பிரச்சனையா தான் இருக்கு, எவ்வளவு பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணாலும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாமா, இது வந்து இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்டாக ரிப்பேர் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாருக்கோ ராகு இப்போ சரியில்லை அப்படின்னு அர்த்தமா, ஜாதக ரீதியாக ராகு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீர் சிந்துனா சீர் சிந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது மகாலட்சுமி வாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ராகு சரியில்லை அப்படின்றது இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம் வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகுதுன்னா 100% யாருக்கோ குடும்பத்தில் ராகு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஜாதக ரீதியாக. அப்போ யாருக்கு சரியில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா. இப்போ ராகு சரியில்லாதவங்களுக்கு இன்னொரு விஷயமும் வரும், அவங்களோட காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, பாதத்தில் நிறைய நீர் வரும், வாடை வரும், இதுவும் ஒரு விஷயம் புரியுதுங்களா. அதே மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும், இப்படி நிறைய விஷயம் வரும், அது ராகு பற்றி நம்ம பதிவில் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்குமா, என்ன அப்படின்னா துர்கையை வழிபாடு பண்ணணும். ராகு யாருக்கு அடங்குவான் அப்படின்னா அம்பிகைக்கு அடங்குவான். அம்பிகை வந்து காமாட்சியா மீனாட்சியா கும்பிட்டு அடங்க மாட்டான், அம்பிகையை துர்கையா காளியா தாராவா பைரவியா கும்பிடும் போது அடங்குவான். ஆனா காளியா பைரவியா தாராவா கும்பிடணும் அப்படின்னா நம்மளுக்கே முதல்ல தைரியம் வேணும் இல்லைங்களா. அப்ப நம்ம ஒன்றும் இல்லை துர்கையை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா. அப்போ வீட்டில் துர்கை காயத்ரி அப்படின்றது பண்ணலாம், இல்லைனா மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம், இல்லை லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணலாம் ஓகேங்களா. இல்லைனா அபிராமி அந்தாதி 100 பாடல் ப்ளஸ் 101வது பாடல் 100 பயணம் சேர்த்து வெள்ளிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணால் கூட போதுமானதுமா. முடியலைங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இந்த மயிலிறகு இருக்குது சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, அந்த மயிலிறகை வாங்கி வீட்டில் விற்கிறதும் ராகுவை பசிஃபை பண்ணுறது. பொதுவாக பாம்பு வந்து பார்த்திங்கன்னா மயிலை பார்த்தா பயப்படும்,
அந்த மயிலிறகு வைக்கும் போது ராகு அமைதியாவா இல்லை அப்படின்னா எங்களுக்கு ராகுவை கும்பிட்ற அளவுக்கே தைரியம் இருக்குது அப்படின்னா பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரங்காலே விழுந்துடுறது நல்லது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு இல்லை, ராகு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறான்னா நான் வந்து என்னோடய கிளையன்ஸ்க்கு என்ன கொடுப்பேன்னா ராகுனோட வழிபாடே கொடுப்பேன். அதுக்கு நிறைய மந்த்ராஸ் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தைரியம் இருக்குன்னா அறவம் இல்லைங்களா, பாம்பை கும்பிடும்போது ராகு பகவானை கும்பிடும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னா ராகு அதீதமாக கும்பிட்றோம் அப்படின்போது வீட்டுக்கு பாம்பு வரும்மா, தைரியம் வேணும் சரிங்களா. அதே மாதிரி ராகு இன்னும் அதீதமாக கும்பிடும்போது என்ன ஆகும்னா வானத்தில் இருக்க அப்சரஸ் கண் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. முதல்ல கனவுல தெரிவாங்க, அதுக்கப்புறம் நேர்லேயே நம்ம அப்சரஸ் பார்க்கலாம், கந்தர்வர்கள் மேலே போகிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி பூத பேத பிசாசங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பயப்படுறோம், இந்த மாதிரி பெரிய வழிபாடெல்லாம் வேணாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணுங்கம்மா. மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மறையிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. டெய்லியே பாராயணம் பண்ணுங்க, பண்ணலாம். ஒன்று டெய்லி பாராயணம் பண்ணலாம், இல்லைன்னா துர்கை அம்மனை வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். ராகு ராகுக்கோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கோ சம்மந்தம் இருக்குங்கிறத இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தவங்க நிச்சயமாவே நல்லா இல்லைம்மா. இப்போ அவங்களே போய் பார்ப்பாங்க, அவங்களோட ஜாதக்காரு ஜோஷிக்கார் குடும்ப அஸ்ட்ராலஜர்ஸ்னு இருப்பாங்க இல்லையம்மா, அப்போ போய் பார்த்தா யாருக்கோ ராகு புத்தி நடக்கலாம், ராகு தசை நடக்கலாம், சரி இல்லாமல் இருக்கலாம். அதுதான் இதனோட ஒரு பிரதிபலிப்பு, பிரதிபலிப்பாக இருக்கு. சூப்பர் மேம். அடுத்ததா பிரியா அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காங்க, எப்பெல்லாம் வந்து வீட்டில் விசேஷம் இருக்கோ, எப்பெல்லாம் வந்து பூஜை புனஸ்காரங்கள், குறிப்பாக இப்போ கடைசியாக நான் வரலட்சுமி பூஜை பண்ணப்போ கூட பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் பெரிய சண்டை, அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு தான் பூஜையை நான் ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி மனசு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. எந்த பூஜை புனஸ்காரம் செய்யணுன்னாலும் காலையிலேருந்து சண்டை போட்டு மத்தியானத்துக்கு மேலே அது தீந்து தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? குடும்பத்தில் நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம்மா. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாதகமான சூழ்நிலை அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது வந்து அவங்க கொஞ்சம் பார்க்கணும், அவங்களோட ஜாதகம் வச்சு, அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு வச்சா எப்படின்னாமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும். இது வந்து பொதுவாக வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா மாந்தி நின்ற நிலை அப்படின்னு இருக்குமா. அதாவது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், 2, 5, 10, 11 அதெல்லாம் மாந்தி இருக்குது அப்படின்னா ஆபிச்சாரோ தோஷம் மாதிரி ஏதாவது அந்த குடும்பத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி லக்னம் தொட்டு 7 ஒரு பெண் கிரகம் பாப கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா இந்த பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை வந்து பாருங்கள் பொதுவாகவே வந்துமா ஒரு ஜாதகத்தில் தோஷம் இந்த மாதிரி குடும்பத்தில் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் வருதுன்னா கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ஜாதகம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா 3 விஷயமாக தான் வரும். ஒன்று நம்மளோட ஊழ்வினை கர்மமாக இருக்கலாம் இந்த மாதிரி வர்றதுக்கு, இல்லைனா வந்து பாருங்கள் ஆபிச்சார தோஷம் செய்வினை தோஷம். ஆபிச்சாரம்னாலே செய்வினை பெருசாக அப்படிலாம் யோசிக்க வேண்டாம், யாருக்கோ வச்சு நம்மளை கிராஸ் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் அங்கே சரி இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்று பித்ரு தோஷம், இது மூணுத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து அவங்க கரெக்டாக பார்த்து அதுக்கான ஒரு தீர்வு வழிபாடுகள் எத்தனையோ இருக்குமா. ஒரு கரெக்டான அஸ்ட்ராலஜிஸை பார்த்தா சொல்லிவிடுவாங்க இதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதுலாம் இல்லை, 4 கோயிலுக்கு போனால் சரியாயிடும். அதை பார்த்து தீர்வு பண்ணால் நம்மளுக்கு இது மூணுத்தில் எதுன்னு தெரியல இல்லைங்களா, ஜாதகம் ஏதாவது அமைச்சிருந்தாங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பார்த்து சரி பண்ணாங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயமா சிம்பிளாக அதை வந்து அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். நிச்சயமா சண்டை சச்சரவுகள் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வேணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, நினைக்கிறது குறிப்பா பூஜைக்கு முன்னாடி இப்படி சண்டை சச்சரவுகள் இருக்குன்னா நிச்சயமா கவலைப்படதா மனசு லைக்காது இல்லம்மா, அந்த இறை வழிபாடுல மனசு லைக்காது, அப்ப அதுக்கான பலன் வராது இல்லைங்களா. நிச்சயமா பிரியா மேம் கவலைப்படாதீங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு முறை பார்த்துடுங்க. மேம் சொன்ன தோஷத்துல ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா அதற்கான நிவர்த்திகள் எப்படி நடைபெறுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துருங்க, கட்டாயமா தீர்வுகள் இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மேம், நிறைய நேயர்கள் அவங்களுடைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க, ஒரு சில கேள்விகளுக்கு இன்றைக்கு விளக்கங்களை நம்ம பார்த்தோம். நேயர்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இல்ல சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக உள்ளால வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கறதுனால எப்பவும் அனுப்பாதீங்கன்னு சொல்றோம். ஒருவேளை ரொம்ப சங்கடம் தீர்வே கிடைக்கல அப்படின்றவங்க மட்டும் ஜாதகங்களை அனுப்புங்க. டேட் ஆஃப் பர்த் வேணும், டைம் வேணும், எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வேணும், கூடவே என்ன லக்னம் என்ன ராசி அப்படிங்கறத போட்டு அனுப்புங்க, நட்சத்திரமும் கூடவே தேவைப்படும். அதே மாதிரி அவங்களோட பேர்
இதெல்லாம் தேவை. எதுக்கு ஏன் டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் இருந்தாலே போதுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தான் டேட் ஆஃப் பர்த் டைம் இடம் போட்டாலே வந்து தெரிஞ்சிடும். இருந்தாலும் கரெக்டாக தான் அந்த ஜாதகத்துக்கான நேரத்தையும் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்பிச்சிருக்கீங்களாங்கிறதுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நீங்கள் எதிர்க்க இல்லை இல்லையா. அதனால் அந்த கன்ஃபர்மேஷனுக்கு கட்டாயமாக மற்ற டீட்டெயில்ஸ் வேணும். என்ன வேணும்? லக்னம், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பெயர். இது இருந்ததுன்னா கட்டாயமாக ஒரு சின்ன பரிகாரமோ ஒரு சின்ன வந்து விஷயமோ உங்களுக்காக கட்டாயமாக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் இந்த விஷயங்களை நீங்கள் சேர்த்து அனுப்புங்க. உங்களுக்கான தீர்வுகள் நம்முடைய ஆன்மீக உலால எப்போவுமே இருக்குது, நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அற்புதமான செய்திகள் இன்றைக்கி வந்து நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க மேம். குறிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி மேம். நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.